வணக்கம், வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன். இன்னைக்கு ரொம்ப அருமையான மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். எவ்வளவுதான் மட்டன் சிக்கன்லாம் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டாலும் மீன் குழம்பு சாப்பிடும்போது கிடைக்கிற ருசியே தனி ருசி தாங்க. இந்த டேஸ்டான மீன் குழம்பை எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் சங்கரா மீன் எடுத்துருக்கிறேன், 1/2 கிலோ அளவில் மீன் எடுத்துக்கிறேன். இந்த அளவு புளி எடுத்துக்கிறேங்க நான். இப்போ நமக்கு எந்த அளவு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு புளி பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்துக்கலாம், கொஞ்சம் பெரிய தக்காளியாகவே எடுத்துக்கோங்க. 10-12 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 1 துண்டு தேங்காய் பற்ற எடுத்துக்கலாம். இதில் 2 வெங்காயமும் இந்த தேங்காயையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து புளி கரைசலை பார்த்துடலாம். இப்போ புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாய் பொடியெல்லாம் இப்போவே சேர்த்து ரெடியாக வச்சுருவோம். இப்போ இதில் நான் பெரிய ஸ்பூனில் 3/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்க்குறேன். இதுலேயே சீரகம், மிளகு, அரிசி, பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சதுனால தனியாக எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் கூடுதல் காரத்துக்கு நான் 1 ஸ்பூன் மிளகாய் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போவே நம்ம உப்பு புளிப்பு காரம் எல்லாம் நல்லா செக் பண்ணிக்கலாம். அடுத்து குழம்பை தாளித்து விட்டுருவோம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் காயட்டும் கொஞ்சம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும் மீன் குழம்புக்கு. உங்களுக்கு சோம்பு வாசனை பிடிக்கும்னு சொன்னால் இப்போவே 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் அதில் 3 வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கூடவே சேர்த்து விட்டுருங்க. இப்போ கருவேப்பிலை வெங்காயம் ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெங்காயம் நல்லா பொரியணும், நல்லா ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் பொரிய விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதும் அது கூடவே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பருக்களை தட்டி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன பூண்டாக இருந்தால் தோலோடவே தட்டி சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 தக்காளி பழங்களை சேர்த்துடலாம். தக்காளியையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா குழஞ்சி வெந்து வரும். வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா குழஞ்சி வரும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா பழமான தக்காளி எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் வதக்கிறதுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, தேங்காய் வெங்காய பேஸ்ட்டு, அதையும் இப்போ சேர்த்து விட்டுறலாம். சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துருங்க. வெங்காயத்தில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இந்த தேங்காய் வெங்காயம் பேஸ்ட்டு சேர்க்கும்போது குழம்பு உங்களுக்கு திக்காக கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மீனில் இருக்கிற பச்சை வாசனை தெரியாமல் இதெல்லாம் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்ச புளி மிளகாய்த்தூள் கரைசலை சேர்த்து விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம முன்னாடியே இந்த புளி தண்ணியெல்லாம் ரெடி பண்ணி வைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும் நமக்கு. அவ்வளோதான், நல்லா கிளறி கொடுத்து மூடி வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு 8-10 நிமிஷத்துக்கு நல்லா குழம்ப கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்தாச்சு, நல்லா திக்காகவும் ஆகியிருக்கு. 1/2 அளவுக்கு திக் ஆகியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சுதுன்னா நமக்கு மீனை போட்டு மீன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். நல்ல வாசனையாக இருக்குங்க, அந்த பூண்டு வாசனையெல்லாம் நல்லா கம கமன் வருது இப்போவே. இப்போ இது கூட மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமானது மாங்காய் சேர்த்துடலாம். மாங்காய் பிடிக்குன்றவங்க மாங்காய் சேர்த்துக்கோங்க. கிளிமுக்கு மாங்காய் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புளிப்பு மாங்காவாக இருந்ததுன்னா குழம்பு ரொம்ப புளிப்பாயிடும், அதனால் கிளிமுக்கு மாங்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்போட மாங்காய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டோடு இருக்குங்க. மாங்காய் இப்போ கொஞ்சம் வெந்து வரட்டும், 1/2 வேக்காடு வெந்ததுன்னா கூட போதும். பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு, 1-2 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். மாங்காய் நல்லா வெந்தாச்சு, குழம்பும் பாருங்கள் நல்லா திக்காகி வந்தாச்சு. ரொம்பவும் திக்காகிட்டால் மீன் குழம்பு டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். இப்போ மீன் சேர்த்து விட்டுறலாம். நான் சங்கரா மீன் 1/2 கிலோ சங்கரா மீன் சேர்க்குறேன். சங்கரா மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வறுக்கிறதுக்கும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். அவ்வளோதாங்க, மீன் சேர்த்த பிறகு நல்லா கிளறி விட்டுறாதீங்க, அதை கொஞ்சம் லேசாக அப்படி அமுக்கி விட்டால் போதும். மீன் போட்டதுலேருந்து கரெக்டாக 4-4 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதுங்க. அதுக்கு மேலே வச்சோம்னா மீன் உடைய ஆரம்பிச்சிடும். 4 நிமிஷம் அதுக்கு கரெக்டான டைம்.
அவ்வளோதான் பாருங்கள், 4 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் நல்லா வெந்து வந்தாச்சு. ஒரு மீன் கூட உடையாமல் நல்லா முழுசாக இருக்குது பாருங்கள். இல்லை, ஒரு அருமையான வாசனையோட கம்ம கம்மன்னு இருக்குது மீன் குழம்பு பாருங்கள். மீன் உடையாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. மாங்காவை மீன் குழம்பு சேர்ந்து இருக்கும்போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குதுங்க. அருமையான மீன் குழம்பு நமக்கு தயாராகிருக்கு. அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுற வேண்டியதாங்க. இதுக்கு மேலே வச்சோம்னா மீன் உடைய ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.